சந்திரசேகர் அவர்கள் அதிகப்படியா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்னைக்கு நடக்கல இந்திய திவஸ், ஹிந்தி கொண்டாட்டங்கள் இப்ப நடக்கல, யூபிஏ அரசு 70களில் காங்கிரஸ் இருந்த போதே இந்தி அப்படின்றத நம்ம வந்து வாரமா கொண்டாடணும்னு சொன்னாங்க. ஹிந்தி திவஸ் அப்படின்றது ஹோம் மினிஸ்டரா சிதம்பரம் இருந்த போது விமர்சையா கொண்டாடப்பட, அன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லல, இன்னைக்கு மட்டும் சொல்றோம் அப்படின்னா இது அரசியல் பண்றாங்க அப்படின்னா, இதை காங்கிரஸும் கண்டிச்சிருக்கு, ராகுல் காந்தியும் கண்டிக்கிறாரு, போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல காங்கிரஸ் நிலைப்பாடு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பாஜக குற்றச்சாட்டை இல்ல, முதல்ல அவர் சொன்னாரு ஆர்டிகிள் 343 வந்து இந்தி ஆட்சி மொழியா இருந்ததுன்னு, தேசிய மொழின்னு சொன்னார். தேசிய மொழி கிடையாது, எந்த மொழியுமே இந்தியாவில் தேசிய மொழி என்று அங்கீகரிக்கப்படவில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆர்டிகிள் 343 கூட ஆட்சி மொழி அலுவல் மொழியாகத்தான் இருக்கு, ஆட்சி மொழி அலுவல் மொழி, அதற்கு துணை அலுவல் மொழியா ஆங்கிலம் இருக்கும்ன்றது தான் அரசியல் சட்ட அமைப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து தமிழ்நாடு போன்ற இந்தி பேசாத மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த குரல் போராட்டங்கள்னால தான் பாராளுமன்றத்திலேயே அதை குரல் எழுப்பி இந்தி பேசாத மாநிலங்களில் மூன்றாவது கிடையாது இருமொழி கொள்கை தொடரும்னு பண்டித நேரு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்ததோடு அல்ல, அது அரசியல், அது வந்து இதுலேயும் அரசியல் சட்டத்திலையும் சேர்க்கப்பட்டது. 8வது அட்டவணையில் உங்களுக்கு 22 மொழிகள் உங்களுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 14 மொழியாக இருந்தது, இன்னைக்கு 22 மொழிகள் வந்து 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கு, அலுவல் மொழிகளாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆட்சி, அதாவது தேசிய மொழின்றது எதுவும் கிடையாது. ஒன்று என்ற ரெண்டாவது, நீங்கள் இந்தி கொண்டாட்டம், இந்தி இதெல்லாம் அப்போவே இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியிலையும் இருந்தது அப்படி இல்லை என்று மறுக்க முடியாது. மத்திய அரசு அலுவலகங்களில், மத்திய அரசு தூர்தர்ஷன் போன்ற நிறுவனங்களில் இந்தி வாரம், இந்தி டே அப்படின்லாம் கொண்டாடியிருக்காங்க. ஆனால் இந்தி பேசாத மாநிலங்களில் இப்படிப்பட்ட இந்தி மாதம், அதற்கு ஒரு நிறைவு விழா, இது மாதிரி எல்லாம் செய்ததல்ல, செய்தது கிடையாது. இவர்கள் வேண்டுமென்றே அதனை திணிக்கிறார்கள் என்பது தான் உண்மை. என்ன இவர்கள் முக்கியத்துவத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள், தமிழுக்கு என்ன முக்கியத்துவத்தை இவர்கள் அளிக்கிறார்கள்? தமிழ்னா ஒரு அடையாளமா நாங்க வந்து அங்க ஐநா சபையில பேசிட்டோம். முருகன் பேசினதை பாத்தீங்கன்னா, அவர் வந்து நாங்க எங்களோட தேர்தல் வாக்குறுதியிலே திருக்குறளை உலகமாக எடுத்துகிட்டு போவோம்னு சொன்னால் அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சேர் ஃபார் திருக்குறள் நாங்கள் 4-5 பல்கலைக்கழகங்களில் கொண்டு வந்துட்டோம், இப்படி சில பட்டியலிடுறாரு. இன்றைக்கு நீங்கள் இவங்கெல்லாம் தமிழை எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்கள் பல இதில் உலகத்தில் பல நாடுகளில் ஆட்சி மொழியாகவே இருக்குது. இன்றைக்கி சிங்கப்பூரில் ஆட்சி மொழி, மலேசியாவில் ஆட்சி மொழி, இலங்கையில் ஆட்சி மொழியாக இருக்குது, தமிழ் இருக்குது. அது மாதிரி பல நாடுகளில் இருக்கைகள், பல பல்கலைக்கழகத்தில் இருக்கைகள் இருக்குது. நீங்கள் யுஎஸ்எல்லாம் போயிருக்கீங்க, அங்கெல்லாம் சேர்ஸ் என்றைக்கோ கொண்டு வந்துட்டாங்க. இவர்கள் கொண்டு வந்து இவர்கள் தான் அவர்கள் கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கொண்டு சென்றால் மகிழ்ச்சி என்பது தான் எங்களுடைய கருத்து, அது வேறு. ஆனால் திணிக்கக்கூடாது. திணிப்புக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விழா நடத்துறதுக்கும் திணிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒன்று. இரண்டாவது, இந்த ஆளுநரை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து இங்கு நுழைக்கப்பட்டதே அவரே திணிப்பு தான், இந்தி திணிப்பு மாதிரி அவருமே இந்த தமிழகத்துக்கு ஒரு திணிக்கப்பட்ட ஆளுநராக தான் வந்ததிலிருந்தே இருக்கார். ரைட், அது முதல்ல ஒரு திணிப்பு. ஆளுநரும் ஒரு திணிக்கப்படுகிறார்கள், அதாவது பாஜக பேச பாஜக ஆளாத மாநிலங்களில் இது மாதிரி ஆளுநர்கள் திணிக்கப்படுகிறார்கள். எதற்கு இந்த பாஜக குற்றச்சாட்டுனா, காங்கிரஸ் ஆட்சியில் இதுதானப்பா பண்ணீங்க அப்படின்றாங்க. என்ன செய்தார்கள் உங்களுக்கு? நீங்கள் எல்லாமே இருந்திருக்கு, அதே பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் தான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்னு சொல்கிறீங்களே. இன்றைக்கு காங்கிரஸுடைய நிலைப்பாடு மாறி இருக்கலாம் மீன்ஸ் என்னன்னா, பல பல விஷயங்களில் மாறுபாடுகள் இருக்கின்றன, இல்லை என்று மறுக்க முடியாது. ரைட்டு, நீங்கள் மொழிக் கொள்கையாக இருக்கலாம், அல்லது சமூக நீதி பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை, எல்லாவற்றிலும் சில மாறுபாடுகள் இருக்குது. அந்த ஜனநாயகத்தில் மேம்படுத்திக்கிட்டு தான் போகணும். நீங்கள் அதையே நாங்கள் செய்வோம், அதை இன்னும் நாங்கள் வந்து அதிகமாக செய்வோம்னு சொல்கிறது நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? அதுக்கு பாஜகவே காங்கிரஸே இருந்திருக்கலாம்ல ஆட்சியில், அப்படி தானே மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து கவர்னர் சார்ந்த இந்த விஷயம் இருக்குன்னா, இது ஏதோ ஒரு வகையில் அரசியல் இருக்கு. அந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கணும்? கவர்னரை வைத்து பாஜக அரசியல் செய்கிறது, இதுதான் அரசியல், வேற ஒன்றுமே கிடையாது. கவர்னரை, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களில் அவர்கள் கவர்னர்களை வைத்து ஆளுமையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதைத்தான் ஒவ்வொரு முறையும் கவர்னர் செய்கிறார். இவர் கவர்னர் இதை என்னமோ எந்த விதத்துலையும் பின்வாங்க மாட்டார், சொன்ன கருத்துலேருந்து பின்வாங்க மாட்டார்லாம் இல்லை.
பல கருத்துக்கள்ல அவர் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்ட கதையா அவர் பல கருத்துக்கள்ல நான் வந்து கிடப்பில் போட்டிருந்தாலே அது வந்து காலாவதியானது சட்டம்னு சொன்னாரு கடைசியில் என்ன பண்ணாரு நீட்ட அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாரு சுப்ரீம் கோர்ட்ல போய் குட்டு வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு மூணு முறை குட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதற்கு பிறகு இதில் ஆன்லைன் ரம்யை பற்றியும் அதே தான் சொன்னார் அதே கருத்தை சொன்னார் பின் வாங்கிட்டாரு செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு என்ன சொன்னார் நாங்கள் என்னுடைய அரசியலமைப்பு சட்டப்படி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு மறுபடியும் காலையில் நீக்கிட்டு மாலையில் பின் வாங்கினதையும் பார்த்தோம் இது இவர்கள் என்ன செய்யறதுனா ஒரு ஆழம் பார்க்கறது இவர்கள் இவர்கள் ஒவ்வொரு விழாவோ அல்லது எந்த மேடைகள் கிடைத்தாலும் இதை ஏதாவது ஒரு ஆழம் பார்ப்பது அல்லது ஏதாவது ஒரு கிளறுவது அதற்கு எதிர்ப்பு வரவில்லை என்றால் அதை அப்படியே நிலைநிறுத்திக் கொள்வது எதிர்ப்பு வந்தால் பின்வாங்குவது இதைத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாடுறது கூட நீங்க சொன்னீங்க அவர் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக தான் போயிருக்காரு அவருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்க அவரே குறிப்பிட்டிருக்காரு நான் வந்து ஒரு வாயில் எல்முருகன் அவரே அல்ல அவரே அவர் சொன்னது அவருக்கு எல்முருகன் சொன்னதை தான் நானும் சொல்றேன் அதாவது நான் வந்து ரொம்ப பக்தி சிரத்தையோடு அந்த பாடலை பாடுவேன் வாயசை இப்போ முதற்கொண்டு நீங்கள் பார்த்துருக்கலாம்னு சொல்கிறீங்க அப்படி நம்ம நம்மளே கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ தவறு நடந்தால் நீங்கள் திருத்தலாம் நிறுத்தலாம் மறுபடியும் ரிப்பீட் கூட போடலாம் ஏன் செய்ய முடியாது இன்னொரு தடவை பாடுன்னு சொல்லலாமே ஏன் அந்த அந்த வார்த்தைகள் வருது ஒவ்வொரு ஏங்க நீங்கள் பாடிக்கிட்டே வரீங்க கூட ஒரு வார்த்தை பாடுச்சுன்னா மறுபடியும் பாடுறோம் இல்லை மறுபடியும் வார்த்தை பரவாயில்ல ஒரு வார்த்தை மிஸ் ஆனால் பரவாயில்ல லைனே மிஸ் ஆகுது ரைட் லைன் மிஸ் ஆகிறப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியறப்ப அதை அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார் இவரே தான் அதோட ஸ்கிரிப்ட் இவர் தான் நான் சொல்றேன் ரைட் இன்னைக்கு சொல்ற கடுமையான ஆளுநரோட ஸ்கிரிப்ட்ல தான் அந்த பாடலே ஏற்றப்பட்டு நடந்திருக்கிறார் சந்திரசேகரன் இறுதி கருத்து இந்த விஷயத்துல இது அரசியல்னு தான் முடிவுக்கு வரணுமா சிதைக்கும் இங்கேயும் அந்த தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்காரு நேற்று கூட பாடினார்னு சொல்கிறாங்க செப்பு மொழி பதினெட்டுடையால் சிந்தனை ஒன்றுடையால் ஆனால் இவர்களுடைய பாஜகவுடைய என்ன என்ன ஒரே மொழி ஒரே கல்ச்சர் ஒரே இதுன்னு இதெல்லாம் ஒரே நாடு இப்படித்தான் இவர்களுடைய சிந்தனை இருக்கிறது ஒரே நாடு ஒரே கல்ச்சர் ஒரே மொழியெல்லாம் இருக்க முடியாது ஒரே மொழி இருக்கணும் என்ற தேவையும் கிடையாது ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 122 மொழிகள் பேசக்கூடிய மொழிகள் இருக்கின்றன 1500 மொழி பிற மொழிகள் இருக்கின்றன நீங்க வந்து 122 மொழி இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே மொழி ஆக்கணும் அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கும்போது சுலபமா பேசுறோம் ஆளுங்கட்சியா இருக்கும்போது வேறு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா தேசிய கட்சிகள் பார்லிமெண்ட்ல எல்லா சட்டமுமே 22 மொழியில ஏற்றப்படுகிறது 22 மொழியில ஏத்துறாங்க அங்க ஒன்னும் இதாகல சின்ன நாடான நியூசிலாந்துல 4 மொழி சுருக்கமா ஒரே வரியில நீங்க இந்த தலைப்பை ஒட்டி கண்டிப்பாக ஆளுநரை வைத்து அரசியல் செய்ய பாஜக முயற்சிக்கிறது அது தமிழ்நாட்டில் எடுபடாது ரைட்